Hi friends, welcome to MK Kitchen. இன்னைக்கு நாம கேரட் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் பொரியல் பண்றதுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் நல்ல மணமா இருக்கும். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டிரட்டும். கடுகு நல்லா பொட்டிச்சு. இப்ப கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். நல்லா வதங்கினா டேஸ்ட் வராது. இப்போ ரெண்டு மிளகு வெட்டி வச்சிருக்கேன். அந்த ரெண்டு மிளகை சேர்த்துக்கலாம். அப்புறமா பெரிய சைஸ் கேரட்ல ஒரு கேரட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே வேகட்டும். அப்படியே விட்டுருங்க. கேரட் வெந்துட்டுருக்கும் போது ஒரு மூணு பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இது அரைய வேண்டாம். அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது கேரட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் சால்ட்டு போட்டுக்கலாம். நான் சால்ட்டாக எடுக்கல, சால்ட்டு வாட்டராக எடுத்துருக்கேன். சால்ட்டு வாட்டரை இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு அரை நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டுடலாம். தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரான கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.